விருதுநகர் எம்ஜிஆர் சிலை முன்பு ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பில் மாவட்ட தலைவர் விஜயமுருகன் தலைமையில் மத்தியில் ஆளும் ஒன்றிய மோடி அரசு விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு ஆதார விலையை உடனடியாக சட்டமாக்க வேண்டும், மின்சார சட்டம் 2023 ரத்து செய்து தொடர்ந்து விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கிட வேண்டும், வேளாண் சட்ட போராட்டத்தில் டெல்லியில் இறந்த 715 விவசாய குடும்பங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாயிகள் வங்கியில் வாங்கிய விவசாய கடன்கள் அனைத்தையும் ஒருமுறை ரத்து செய்ய வேண்டும், லக்கிம்பூர் விவசாயிகளை காரை ஏற்றி படுகொலை செய்த ஒன்றிய அமைச்சர் மற்றும் அவர்கள் மகன் மீது ஒன்றிய அரசு உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுத்துறைகளை தனியார் மயமாக்கக்கூடாது, தொழிலாளர் சட்டங்களை திருத்தக்கூடாது, ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட 100 நாள் வேலை திட்டத்தை 2004 உயர்த்தி அதற்கு ஒரு நாள் கூலியை 650 என தீர்மானிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியாகச் சென்றனர். இந்த விழிப்புணர்வு பேரணியானது விருதுநகர் எம்ஜிஆர் சிலையில் ஆரம்பித்து ஆத்துப்பாலம் டிடிகே ரோடு மீனாம்பிகை பங்களா வழியாக வந்து பழைய பேருந்து நிலையம் முன்பு முடிவடைந்தது. மேலும் இந்த பேரணியில் மாவட்ட செயலாளர் முருகன், மாநில பொருளாளர் கே பி பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.